இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் ட்ரிக்க பத்தி தான் பார்க்க போறோம். உங்க டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்ல சி டிரைவ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கா? நிறைய ஃபைல்ஸ் டெலீட் பண்ணின பிறகும் அடிக்கடி சி டிரைவ் ஃபுல் ஆகுற ப்ராப்ளம் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கா? கம்ப்யூட்டர்ல சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதனால குயிக்கா ஃபுல் ஆகுதுன்றதுக்கான காரணத்தையும், நம்ம கம்ப்யூட்டர்ல சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ ரெடியூஸ் பண்றதுக்கான சில சிம்பிள் ட்ரிக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இதுவரைக்கும் என்டர்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல புதுசா அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஜெனரலா நிறைய கம்ப்யூட்டர்ல DEF drives விட சி டிரைவோட ஸ்டோரேஜ் சைஸ் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் OS மற்றும் ப்ரோக்ராம்ஸ சி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட பர்சனல் டேட்டா ஸ்டோரேஜுக்காக மற்ற டிரைவ்ஸோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ அதிகமா OS இன்ஸ்டால் பண்ணும் போது பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. புதுசா கம்ப்யூட்டர் வாங்கும் போதோ அல்லது விண்டோஸ் கிளீன் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணும் போதோ சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நார்மலா தான் இருக்கும். பட் கம்ப்யூட்டரை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு சில மாசத்துல அடுத்தடுத்து நமக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதும் யூசர் அக்கௌண்ட் டேட்டாஸ் அதிகமாக அதிகமாகும். ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம சி டிரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்ட்டிஷனோட MFT அதாவது மாஸ்டர் ஃபைல் டேபிள் கரப்ட் ஆச்சுன்னா விண்டோஸ் OS கரப்ட் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க யூசர் டேட்டாஸை ரெக்கவர் பண்றதும் ரிஸ்க் ஆயிடும். அதனாலதான் எந்த ரிஸ்கும் இல்லாத சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஈஸியா சி டிரைவோட ஸ்பேஸ எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு மட்டும் இல்லாம அகைன் சி டிரைவோட ஸ்பேஸ் ஃபுல் ஆகாம மெயின்டைன் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் உங்களுக்காக. சேஞ்ச் யூசர் டேட்டா லொகேஷன் பார். ஜெனரலா விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப்ல இருக்கும் ஃபைல்ஸ், டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இருக்கும் ஃபைல்ஸ், மை டாக்குமெண்ட், மை மியூசிக், மை பிக்சர்ஸ் ஃபோல்டர்ஸ்ல சேவ் ஆகி இருக்கும் ஃபைல்ஸ் எல்லாமே சி டிரைவ்ல தான் ஸ்டோர் ஆகும். சோ யூசர் டேட்டா ஃபோல்டர்ஸோட ஃபைல் பார்த்த சி டிரைவுக்கு பதிலா வேற டிரைவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையவே மிச்சமாகும். லேப்டாப் அல்லது PC-ல யூசர் டேட்டா ஃபோல்டரோட ஃபைல் பார்த்த சேஞ்ச் பண்ண சி டிரைவை ஓபன் பண்ணி அடுத்ததா யூசர் ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. இந்த விண்டோல உங்களோட யூசர் அக்கௌண்ட் நேம்ல இருக்கும் ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. இது போல விண்டோ ஓபன் ஆகும். இங்க இருக்கும் எல்லா ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டரை கட் பண்ணி எந்த டிரைவ்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமா இருக்கோ அந்த டிரைவ்ல உங்க யூசர் அக்கௌண்ட் நேம்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி கட் பண்ணின ஃபைல்ஸ் அதுல பேஸ்ட் பண்ணிருங்க. எல்லா ஃபைல்ஸும் மூவ் ஆனதும் கம்ப்யூட்டர்ல சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பெருமளவு ஃப்ரீயா இருக்கும். அன்இன்ஸ்டால் அன்வான்ட் அண்ட் ரேர்லி யூஸ்டு ப்ரோக்ராம்ஸ். கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கும் உங்களுக்கு உபயோகம் இல்லாத அன்வான்ட் சாப்ட்வேர்ஸ் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணும் சாப்ட்வேர்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா சி டிரைவோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்ஸ் அன்இன்ஸ்டால் செய்ய கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷனை ஓபன் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த விண்டோல உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆகி இருக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் லிஸ்ட் ஆகும். நீங்க அன்இன்ஸ்டால் செய்ய வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிம்பிள் ப்ரொசீஜர்ல ரிமூவ் பண்ணிரலாம். ரன் டிஸ்க் கிளீன் அப் அட் வீக்லி ஒன்ஸ். விண்டோஸ் டிஸ்க் கிளீன் அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சி டிரைவ்ல ஸ்டோர் ஆகி இருக்கும் டெம்பரரி ஃபைல்ஸையும் ஜங்க் ஃபைல்ஸையும் ஈஸியா ரிமூவ் பண்ணிரலாம். கம்ப்யூட்டர்ல டிஸ்க் கிளீன் அப் ஆப்ஷனை ரன் பண்ண சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை ஓபன் பண்ணுங்க. இது போல பாக்ஸ் ஓபன் ஆகும். இங்க இருக்கும் டிஸ்க் கிளீன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா சி டிரைவ்ல சேவ் ஆகி இருக்கும் டெம்பரரி ஃபைல்ஸையும் தேவையில்லாத சிஸ்டம் ஜங்க் ஃபைல்ஸையும் ஸ்கேன் பண்ணி இது போல பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த பாக்ஸ்ல இருக்கும் தேவையில்லாத ஆப்ஷன்ஸையும் டிக் பண்ணிட்டு கிளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா சி டிரைவ்ல சேவ் ஆகி இருக்கும் ஜங்க் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். வீக்லி ஒன்ஸ் இந்த டிஸ்க் கிளீன் அப் ஆப்ஷனை கம்ப்யூட்டர்ல ரெகுலரா ரன் பண்ணினா சி டிரைவ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிறது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸும் பெஸ்டா இருக்கும். இன்ஸ்டால் பிக் சைஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் அதர் டிரைவ்ஸ். கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் சாஃப்ட்வேர், டிசைனிங் சாஃப்ட்வேர் மற்றும் ஹை எண்ட் கிராபிக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸோட செட் அப் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் செய்ய அதிக அளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மாதிரி பிக் சைஸ் ப்ரோக்ராம்ஸ் அல்லது கேம் செட் அப் ஃபைல்ஸ் சி டிரைவ்ல இன்ஸ்டால் செஞ்சா சி டிரைவோட டிஸ்க் ஸ்பேஸ் ஃபுல்லாக
நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான பெரிய சாப்ட்வேர்ஸ் மற்றும் கேம்ஸை சி டிரைவ்ல இன்ஸ்டால் செய்யறதை விட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும் வேற டிரைவ்ல இன்ஸ்டால் செஞ்சிடலாம். டர்ன் ஆஃப் விண்டோஸ் மற்றும் ப்ரோக்ராம்ஸ் அப்டேட். கம்ப்யூட்டரோட விண்டோஸ் ஓஎஸ் மற்றும் இன்ஸ்டால் பண்ணிருக்கும் சாப்ட்வேர்ஸ்ல ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் எனேபிள் இருந்தா ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிடும். இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோ அப்டேட் ஆச்சுன்னா சி டிரைவ்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸையும் குறைச்சிரும். சோ கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் அப்டேட் ஆப்ஷன் மற்றும் சாப்ட்வேர்ஸோட ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடணும். ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனை டிசேபிள் செய்யறது மூலமா நம்மளோட நாலேஜ் இல்லாம கம்ப்யூட்டர்ல அடுத்தடுத்த வெர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் ஆகாம தடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. இது போல பல யூஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் பத்தின வீடியோக்களுக்கு நம்ம என்டர்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.